மேக்ஸ் தாத்தா சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் பயிற்சி நாலு புள்ளி மூணு பல்வகை திறனறை கணக்கு பய பயிற்சி கணக்குகள் அதாவது நேர் விகிதம் எதிர் விகிதம் சம்பந்தமான கணக்குகள் பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நேர் விகிதம் அப்படின்னு சொன்னால் வகுத்தல் எதிர் விகிதம் அப்படின்னு சொல்லும் பொழுது பெருத்தல் அந்த விகித சம மாறி வந்து நேர் விகிதம் அப்படின்னா எக்ஸ் பை ஒய் வரும் எதிர் விகிதம் அப்படின்னா எக்ஸ் இன் டூ ஒய் வரும் இப்போ முதல் கணக்கு ஏழு கிலோ வெங்காயத்தின் விலை ரூபாய் எண்பத்தி நான்கு எனில் பின்வருவனவற்றை காண்க ரூபாய் நூற்றி எண்பதுக்கு வாங்கிய வெங்காயத்தின் எடை மூ மூணு கிலோ வெங்காயத்தின் விலை கேட்டிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரூபாய் நூற்றி எண்பதுக்கு வாங்கிய வெங்காயத்தின் எடை கேட்டிருக்காங்க அப்போது எண்பத்தி நான்கு ரூபாய்க்கு ஏழு கிலோ எத்தி நான்கு ரூபாய்க்கு ஏழு கிலோ அப்ப நூற்றி எண்பது ரூபாய்க்கு எண்பத்தி நான்கு ரூபாய்க்கு ஏழு கிலோ நூற்றி எண்பது ரூபாய்க்கு எவ்வளவு அப்படின்னு இப்ப கண்டுபிடிக்க போறோம் இப்ப விலை என்ன பண்ணுது அப்படின்னா கூடுது அப்ப கண்டிப்பாக எடை என்ன பண்ணும் கூடும் அப்ப அடக்க விலை அதிகரிக்கும் பொழுது எடை என்ன பண்ணும் அப்படின்னா அதிகரிக்கும் அப்ப இது என்ன மாறு நேர் விகிதம் என்ன விகிதம் அப்படின்னா நேர் விகிதம் ரெண்டுமே என்ன பண்ணுது அப்படின்னா அதிகரிக்குது அப்ப நேர் விகிதம் அப்ப நேர் விகிதம் அப்படின்னு சொல்லும் பொழுது வகுத்தல் எண்பத்தி நாலு பை நூற்றி எண்பது சீக்கல் டு ஏழு பை எக்ஸ் இப்போ குறுக்கு பெருக்கள் மூலமா என்ன பண்ண போறோம் அப்படின்னா பெருக்க போறோம் அப்போ எக்ஸினுடைய மதிப்பு தான் வேணும் எக்ஸ் வந்து பகுதியில் இருக்கு அப்போ தொகுதி கொண்டு போறோம் அப்போ எண்பத்தி நாலு இன்ட்டு எக்ஸீக்குவல் டு ஏழு இன்ட்டு நூற்றி எண்பது அப்போ எக்ஸ சீக்வல் ஏழு இன்ட்டு நூற்றி எண்பது பை எண்பத்தி நாலு பதினாலு பதினாலு அடுத்து ஆறால் இரு ஆறா பன்னெண்டு பதினெட்டு பூஜ்ஜியம் ரெண்டு வெங்காயத்தின் எடை எவ்வளவு அப்படின்னா ரூபாய் நூற்றி எண்பதுக்கு பதினைந்து கிலோகிராம் வெங்காயம் கிடைக்கும் கிடைக்கும் இப்போ அதே நேரத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மூணு கிலோ வெங்காயத்தின் விலை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க மூணு கிலோ விலை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க அப்போது ஏழு கிலோ எண்பத்தி நாலு ரூபாய் மூணு கிலோ எவ்வளவு இது வந்து எடை இது வந்து விலை அப்போ எடை என்ன பண்ணுது அப்படின்னா குறையுது எடை குறைகிறது அப்போ விலை என்ன பண்ணும் கண்டிப்பாக குறையும் அப்போ இது என்ன விகிதம் அப்படின்னா நேர் விகிதம் அப்போ வகுத்தல் தான் ஏழு பை மூணு x எண்பத்தி நாலு பை குறுக்கு பிறக்கிற மூலமாக இப்போ இருக்கிறோம் ஏழு இன்ட்டு எக்ஸு சீக்குவல்ட்டு எண்பத்தி நாலு இன்ட்டு மூணு அப்போ எண்பத்தி நாலு இன்ட்டு மூணு பை ஏழு ஒரே ஏழு ஓரே லேழு ஏழு பதினாலு அப்போ சீக்குவல் முப்பத்தி ஆறு அப்போ மூணு கிலோ வெங்காயத்தின் விலை சீக்கல் டுப்பத்தி ஆறு எனக்கு சி சீக்கல் டு கேடி சி சீக்கல் கேடி என்பதில் ஒன்று சிக்கும் உள்ள உறவு விலைய உள்ள உறவு என்ன சிசி சிக்குவல்டு முப்பது எனில் டிசி கோல்டு ஆறு எனில் கேயின் மதிப்பு டிசி கோல்டு பத்து எனில் சி இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ இங்கே சிசி சிக்குவல் கே டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம ஏற்கனவே அந்த விகிதம் படிச்சிருக்கோம் அப்படியே நேர்மார்வா நேர் விகிதம் அதாவது இந்த விகித சம மார்லி அப்படிங்கிறது கே அப்படின்னு பிடிச்சிருக்கோம் நேர் விகிதமாக இருந்தாலும் எதிர் விகிதமாக இருந்தாலும் இந்த விகித சம மார்லி வந்து கேன்னு சொல்லியிருக்கோம் அப்போது இதை நம்ம எப்படி மாற்றி எழுதலாம் அப்படின்னா சிபை டிசிஇல் டு கேன்னு எழுதலாம் சிபை டிசிக்குவல் டு கே கே அப்படிங்கிறத என்னது அப்படின்னா விகிதம் இங்கே வகுத்தலில் வந்துருச்சு சிபை டி அப்படின்னு வகுத்தலில் வந்துருச்சு அப்போ இது என்ன விகிதம் அப்படின்னா நேர் விகிதம் நேர் விகிதம் அப்படின்னால நமக்கு என்னது அப்படின்னா வகுத்தல் இப்போ ரெண்டாவது கணக்கு சிசி சி டு முப்பது எனில் D equal to ஆறு எனில் கேஎன் மதிப்பு கண்கன்னு கேட்டிருக்காங்க அதாவது கேஎஸ் ஈக்குவல் டு சி பை டி இதிலிருந்து C வந்து முப்பது டி வந்து ஆறு சீக்குவல் டு ஓர் ஆறு ஆறு ஐயாயிரம் முப்பது அஞ்சு அப்போ கேஎன் மதிப்பு எவ்வளவு அப்படின்னா கேஎஸ் 5. டு அஞ்சு மூணாவது டிசிஇக்குவல் டு பத்து எனில் சி சீக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க டி சீக்குவல் பத்து எனில் சி சீக்வல் டு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க இது எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போ இதில் என்ன வந்திருக்கு அப்படின்னா கே இப்போ நமக்கு ஒரு தெரிஞ்ச ஒரே விதி வந்து கே சீக்குவல் டு சிபை டி அல்லது இதை எப்படி மாற்றி எழுதலாம் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே கணக்கில் கொடுத்துருந்தது தான் சி சீக்குவல் டு கேடி அப்போ கேஇ நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அஞ்சுன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் டிஇ்கு கணக்குலையே பத்துன்னு கொடுத்துருக்காங்க அப்போ அஞ்சு பத்த ஐம்பது இதுதான் எதனுடைய மதிப்பு அப்படின்னா சியினுடைய மதிப்பு எனக்கு தமிழ்ச்செல்வன் ரூபாய் ஐயாயிரத்தை மூன்று மாதத்திற்கு ஒரு முறை வங்கி கணக்கில் சேமித்து வருகிறார் அவர் ரூபாய் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்தை சேமிக்க எத்தனை வருடங்களாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க எத்தனை வருடங்களாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ சேமிப்பு தொகை காலம் சேமிப்பு தொகை எவ்வளவு அப்படின்னா ஐயாயிரம் எவ்வளோ காலம் ஆகுது அப்படின்னா மூணு மாதம் மூணு மாதம் அப்போ ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் எத்தனை மாதம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் எத்தனை மாதம் இப்போ சேமிப்பு தொகை என்ன பண்ணுது அப்படின்னா அதிகரிக்கிறது அப்போ காலம் என்ன பண்ணும் அதிகரிக்கும் அப்போ என்ன விகிதம் நேர் விகிதம் என்ன விகிதம் நேர் விகிதம் அப்போ வகுத்தல் அப்போ என்ன வரணும் ஐயாயிரம் பை ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ஈக்குவல் டு மூணு பை எக்ஸு இப்போ நம்ம இதிலே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஜீரோவுக்கு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் இதையுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சுருக்கலாம் வேண்டாம் குழப்பிட வேண்டாம் இப்போ குறுக்கு பெருக்கிற மூலமா பெருக்குன்னா வேஸ்ட் பண்ண அஞ்சு இன்ட்டு எக்ஸீக்கு மூணு இன்ட்டு நூற்றி ஐம்பது மூணு இன்ட்டு நூற்றி ஐம்பது அப்போ எக்ஸ சீக்வல் மூணு இன்ட்டு நூற்றி ஐம்பது பை அஞ்சு பெருக்கல் அந்த பக்கம் போகும்போது ஒன்பது என்னவாயிருந்தோட்டதாயிரும் ஓரஞ்சு அஞ்சு மூவஞ்சா பதினஞ்சு முப்பது சீக்வல்ட்டு தொண்ணூறு மாதம் அப்போது ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் சேர்க்கறதுக்கு தொண்ணூறு மாதங்களாகும் தொண்ணூறு மாதங்களாகும் ஆனா நம்ம கணக்குல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எத்தனை வருடங்களாகும் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்ப எத்தனை வருஷமாகும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு வருடம் உம் பனிரெண்டு மாதம் சீக்கள்ட்டு ஒரு வருடம் அப்ப தொண்ணூறு மாதம் சீக்கள்ட்டு எத்தனை வருடம் அப்ப தொண்ணூறு என்ன பண்ணணும் அப்படின்னா பனிரெண்டால வகுக்கணும் ஆறு ஒன்றா ஏழு பன்னெண்டா எண்பத்தி நாலு ஏழு பன்னெண்டா எண்பத்தி நாலு மிச்சம் ஆறு அப்போ ஏழும் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் என்ன வேணும்னா இதை கூட ஜீரோ சேர்த்து புள்ளி வச்சுக்கலாம் அஞ்சு அறுபது அப்போ எத்தனை வருஷமாகும்னா ஏழரை வருடம் ஏழு ஏழு ஏழரை வருடமாகும் ஏழரை வருடமாகும் அவர் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரரூபாய் சேர்க்கறதுக்கு ஏழரை வருடங்கள் ஆகும் எனக்கு ஒரு அச்சு எந்திரம் முப்பது பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகத்தை ஒரு நிமிடத்தில் முப்பது பக்கங்கள் என அச்சிடுகிறது அவ் அச்சு எந்திரம் அதே புத்தகத்தை ஒரு நிமிடத்தில் இருபத்தைந்து பக்கங்கள் என அச்சிட்டால் அச்சிட்டு முடிக்க எத்தனை நிமிடங்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஞ்சம் கணக்கு கொஞ்சம் நேரடியாக கேட்காம கொஞ்சம் மறைமுகமாக கேட்டிருக்காங்க பக்கங்களின் எண்ணிக்கையை கொடுத்து முப்பது பக்கம் ஒரு நிமிஷத்தில் அப்போ இருபத்தஞ்சி பக்கம்னா எத்தனை நிமிஷமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதை எத்தனை முப்பது பக்கத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு அடித்தா எத்தனை நிமிஷம் ஆகும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டேன்னா அந்த கணக்கு செய்யணும் இப்போ மொத்த பக்கங்களின் எண்ணிக்கை மொத்த பக்கங்களின் எண்ணிக்கை முன்னூறு முப்பது பக்கம் அச்சிட நேரம் சிக்கல் டு ஒரு நிமிடம் அப்படியானால் முன்னூறு பக்கம் அச்சிட ஆகும் நேரம் சிக்கோல் டு முந்நூறு பை முப்பது செய்வ அடித்த பத்து பத்து நிமிஷம் ஆகும் எத்தனை நிமிஷம் ஆகும் அப்படின்னா பத்து நிமிடம் ஆகும் இப்போது எத்தனை நிமிடங்கள் ஆகும் அப்படின்னு கேட்டுருக்காங்க நிமிடங்களை தேவைப்படும் நிமிடங்கள் அல்லது ஆகும் நிமிடங்கள் தேவைப்படும் நிமிடம் எக்ஸ்ங்க நான் இந்த மாரியை வந்து இதுக்கு முன்னாடி செஞ்ச மூணு கணக்கிலையும் செய்யலை சாரி சொல்லிக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எதை கண்டுபிடிக்க போகிறோமோ அந்த மாறியை நம்ம எடுத்துக்கணும் அதை எழுதாமல் நம்ம அதை எடுக்காமல் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எழுதக்கூடாது அது இப்போ அடுத்து இப்போது என்ன கொடுத்துருக்காங்க முப்பது பக்கம் அட்டவணை போடணும் அப்ப பக்கங்களின் எண்ணிக்கை நேரம் முப்பது பக்கம் பத்து நிமிடம் இருபத்தி பக்கம் எக்ஸ் இப்போ பக்கங்களின் எண்ணிக்கை என்ன பண்ணுது அப்படின்னா பக்கங்களின் எண்ணிக்கை குறைகிறது அச்சிடக்கூடிய பக்கங்களின் எண்ணிக்கை குறைகிறது அப்போ நேரம் என்ன பண்ணும் அப்படின்னா அதிகரிக்கும் இங்கே குறைது இங்கே அதிகரிக்குது என்ன விகிதம் அப்படின்னா எதிர் விகிதம் என்ன விகிதம் அப்படின்னா எதிர் விகிதம் எதிர் விகிதம் அப்படின்னு சொல்லும் பொழுது எக்ஸ் ஒன் இன்ட்டு ஒய் ஒன் சீக்குவல் டு எக்ஸ் டூ இன்ட்டு ஒய் டூ இது எக்ஸு இது ஒய் அப்போது முப்பது இன்ட்டு பத்து சீக்குவல் டு இருபத்தி அஞ்சு இன்ட்டு எக்ஸு முப்பது இன்ட்டு பத்து சீக்கல்ட்டு இருபத்தஞ்சி இன்ட்டு எக்ஸு அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தா எக்ஸு தான் வேணும் அப்போ நம்ம ரெண்டையுமே சைடு மாற்றி எழுதிக்கிறோம் அப்போ எக்ஸு சீக்கல் டு இருபத்தஞ்சாம் கட்டுக்கொண்டு போகிறோம் வகுத்தள்ளாயிரம் அவ்வளோதான் பை இருபத்தி அஞ்சு ஐயஞ்சா இருபத்தி அஞ்சு 25 பத்து ஓரஞ்சு ஆரஞ்சா முப்பது அப்போ ஆறெண்டா பன்னெண்டு அப்போ தேவைப்படும் நிமிடம் தேவைப்படும் நிமிடம் அல்லது நிமிடங்கள் சீக்கல் டு பனிரெண்டு எத்தனை நிமிஷம் ஆகும் அப்படின்னா பனிரெண்டு நிமிஷமாகும் ஆறு பலரச பாட்டில்களின் விலை ரூபாய் இரநூத்தி பத்து எனில் நாலு பலரச பாட்டில்களின் விலை என்ன பாட்டில்களின் விலை எக்ஸ் என்க இப்போ பாட்டில்களின் எண்ணிக்கை விலை ஆறு பாட்டில் வந்து இரநூத்தி பத்து ரூபாய் நாலு பாட்டில் வந்து எக்ஸு அப்போ பாட்டில்களின் எண்ணிக்கை என்ன பண்ணுது அப்படின்னா குறையுது பாட்டிலின் எண்ணிக்கை குறையுது அப்போ விலை கண்டிப்பாக என்ன பண்ணும் அப்படின்னா குறையும் அப்போ ரெண்டுமே குறையும் பொழுது என்ன விகிதம் அப்படின்னா நேர் விகிதம் நேர் விகிதம் அப்படின்னு சொல்லும் பொழுது வகுத்தல் ஆறு பை நாலு சீக்வல் டு இரநூத்தி பத்து பை எக்ஸு இப்போ ஆறு இன்ட்டு எக்ஸீக்குவல் டு இரநூத்தி பத்து இன்ட்டு நாலு குறுக்கு பொருட்கள் மூலமாக அப்போ இருக்கிறோம் இப்போ இரநூத்தி பத்து இன்ட்டு நாலு பை ஆறு மூணால இரு மூணு ஆறு ஏழு மூணு இருபத்தொன்னு பூஜ்ஜியம் ஒரெண்டா ரெண்டு இரண்டா நாலு அப்போ பகுதியில் ஒன்று வந்துருச்சு தொகுதியில் எழுவது எட்டு இருபது சீக்கிரம் நூற்றி நாற்பது அப்போ நாலு பாட்டில் விலை சீக்கள் ட்ரூ ரூபாய் நூற்றி நாற்பது ஆறங்க எனக்கு எக்ஸானது ஒய்யின் இரு மடங்கோடு எதிர் தொடர்புடையது கொடுத்துள்ளபடி ஒய்ஸ் ஈக்குவல் டு ஆறு எனில் எக்ஸின் மதிப்பு நாலு ஒய்ஸ் ஈக்குவல் டு எட்டு எனில் எக்ஸின் மதிப்பை அப்படின்னு எக்ஸ் ஆனது ஒய்யின் இரு மடங்கோடு எதிர் விகித தொடர்பு எதிர்விகிதம் விகிதம் அப்படின்னு சொல்லும் பொழுது பெருக்கல் இப்ப கணக்கின்படி எக்ஸானது ஆனது ஒய்யின் இரு மடங்கோடு எதிர் விகித தொடர்புடையது அப்போ எதிர் விகிதம் அப்படின்னு சொல்லும்போது பெருக்கல் எக்ஸ் இன்ட்டு ரெண்டு விகித செம மாறிலி இதை எப்படி மாற்றி எழுதிக்கலாம் அப்படின்னா ரெண்டு எக்ஸ் ஒய் சீக்வல் டு கே அப்படின்னு எழுதிக்கலாம் ரெண்டு எக்ஸ் ஒய் சீக்வல் டு கே அப்படின்னு எழுதிக்கலாம் இப்போது இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் சீக்வல் டு ஒய் சீக்வல் டு ஒய் சீக்வல் டு ஆறு எனில் எக்ஸ் சீக்குவல் டு நாலுன்னு கொடுத்துருக்காங்க அப்போது விகித சமம் மாறிலி மாறிலி கே சீக்வல் டு ரெண்டு இன்ட்டு நாலு இன்ட்டு ஆறு அந்த எக்ஸ் ஒய் மதிப்பு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்போ என்ன வரும் அப்படின்னா இரண்டாம் கெட்டு எண்ணெற நாற்பத்தி எட்டு இரண்டாம் கெட்டு நாற்பத்தெட்டு அடுத்து ஒய் சீக்குவல் டு எட்டு எனில் எக்ஸு சீக்வல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க அதாவது ரெண்டு இன்ட்டு எக்ஸின் டு எட்டு சீக்வல் டு நாற்பத்தெட்டு விகிதமாரிலே அதுதான் வரும் இதிலருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ எக்ஸினுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும் அப்போ எக்ஸு சீக்வல் டு நாற்பத்தி எட்டு இங்கே ரெண்டு மட்டும் பெருக்கள இருக்க வலது பக்கம் போகும்போது வகுத்தலுக்கு போயிடும் அப்போ எட்டு இன்ட்டு ரெண்டு அப்போ என்னவாகும் ஓர் எட்டு எட்டு ஆறு எட்டா நாற்பத்தெட்டு திரும்ப ஓரெண்டா ரெண்டு மூவிரண்டு ஆறு அப்போ எக்ஸி சீக்கல் டு மூணு எக்ஸி மூணு கணக்கு ஒரு சரக்கு வண்டி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு கிலோமீட்டர் தூரத்தை கடக்க நூற்றி எட்டு லிட்டர் டீசல் தேவைப்படுகிறது எனில் அவ்வண்டி ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தை கடக்க தேவைப்படும் டீசலின் அளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க தூரம் டீசல் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு கிலோமீட்டர் நூற்றி எட்டு லிட்டர் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் எக்ஸ் லிட்டர் அப்போ டீசலின் அளவு எக்ஸ் அப்போ தூரம் அதிகரிக்கிறது அப்போ டீசலின் அளவு அதிகரிக்கிறது அப்போது என்ன விகிதம் நேர் விகிதம் ஏன் நேர் விகிதம் ரெண்டுமே நமக்கு என்ன பண்ணுதுன்னா அதிகரிக்கிறது அதனால் இது என்ன விகிதம் நேர் விகிதம் அப்போ நேர் விகிதம் அப்படின்னு சொல்லும்பொழுது வகுத்தல் தான் எக்ஸ் ஒன் பை ஒய் ஒன் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு பை ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது சீக்கல் டு நூற்றி எட்டு பை எக்ஸ் குறுக்கு பெருக்கள் மூலமாக போய் இருக்கிறோம் எக்ஸை கண்டுபிடிக்கிறதுனால எக்ஸ் இன்ட்டு ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு டு நூற்றி எட்டு இன்ட்டு ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது அப்போ எக்ஸி போட்டு நூற்றி எட்டு எட்டு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது பை ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு இது கொஞ்சம் பெரிய வாய்ப்பாடு சொல்லி அடிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டேன் கொஞ்சம் வாய்ப்பாடு தெரியுங்கிறதுனால நம்ம இங்கே கொஞ்சம் யோசித்து தான் செய்யணும்னு நினைக்கிறேன் பெரிய வாய்ப்பாடுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமோ இப்போ சின்ன வாய்ப்பாடு அடிப்பேன் மூணாம் வாய்ப்பாடு அடிக்க முடியுதான்னு பார்ப்போம் ஒம்பது நாலு பதிமூணு பதினெட்டு ஒம்பது இதை மூணாறு ஆளுக்கெல்லாம் மூணா ஒம்பது மிச்சம் ஒன்று பதினெட்டு ஆறு மூணா பதினெட்டு இங்கே ஒரு மூணு மூணு மிச்சம் ரெண்டு இருபத்தி ஒன்பது ஒம்பத்து மூணா இருபத்தி ஏழு மிச்சம் ரெண்டு இருபத்தி நாலு எம் மூணா இருபத்தி நாலு இப்போ இங்கே அடித்தோம் அப்படின்னா பன்னெண்டு மூணாவில் இங்கே வகுக்க முடியும் ஆறு மூணா பதினெட்டு ஆறு மூணா பதினெட்டு வகுக்கலாம் இப்போ இதை வந்து ஈராக பன்னெண்டு பதினோராறா அறுபத்தி ஆறு இப்போ பதினோராம் வாய்ப்பாட்டில் தான் ட்ரை பண்ணணும் இப்போ இது அடிக்கும் ஒரு பதினொன்னா பதினொன்று ஒரு பதினொன்னா பதினொன்று மிச்சம் அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு அஞ்சு பதினொன்று அஞ்சு ஜீரோ இப்போ நமக்கு என்ன இருக்குதுன்னா மேலே இந்த ஒரு ரெண்டு இருக்குது இந்த நூற்றி ஐம்பது இருக்குது அதாவது ரெண்டு இன்ட்டு நூற்றி ஐம்பது அப்போ சீக்கல்ட்டு முன்னூறு லிட்டர் டீசல் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா தேவைப்படுது முன்னூறு லிட்டர் டீசல் தேவைப்படுது